வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வஞ்சித தோஷம். அதை பற்றிய பதிவு தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் புதுசாக இருக்கும், என்னடா இது வஞ்சித தோஷம், அது என்னன்றது விளக்கம், அதனால் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் கொடுத்து நம்ம ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாத படங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, மற்றும் விரியூட்டும் காட்சிகள், மற்றும் சதா காலமும் காம சிந்தனையோடும் இருப்பாங்க. இவர்கள் என்ன ஆகும்னா உடலில் சூட்டை உண்டாக்கி அவை பித்த நாடிகளை பாதிக்க செய்யுதுங்க. இதுக்கு பேர் தாங்க வஞ்சித தோஷம்ன்றது. பார்க்கக்கூடாத படங்கள் அப்படின்னு நிறைய பேர் இன்டர்நெட்டில் தேவையில்லாத சைட்ஸ் இருக்கும், அதில் போய் எப்போவுமே படம் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா சில காம சிந்தனையை தூண்டுற புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறோம் வீட்டில் இந்த மாதிரி பெண்களை வந்து தவறான நோக்கங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் பாதிப்பை கொடுக்குங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து தூக்கத்தை கெடுக்கும். அந்த தூக்கத்தை இல்லாதால இது படிக்கிற வயசாக இருந்தேன்னா காலையில் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒழுங்காக போக முடியாது. படிக்கிறவங்களா வேலை செய்கிறவங்களாக இருந்தால் மறுநாள் வந்து தொழிலை பாதிக்கும், மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சிந்தனையை கொடுக்கும், உடல் நலத்தை குறிப்பாக வந்து ரொம்ப கெடுக்குங்க. இதை பற்றி இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றதை அப்படி பார்க்கும். இந்த இன்டர்நெட் மூலமாக படம் பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணுக்கும் பிரச்சனையை கொடுக்கும், ப்ளஸ் இன்னும் வந்து சிந்தனைகள் தூண்டும். அது வந்து இது யாராவது இதை பிளாக்மெயில் பண்ணி பண்ண ஆரம்பித்து அவங்க வந்து நிறைய பேர் பணம் தான் இழந்திருப்பாங்க, இதுவும் நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து தொழில் செய்கிற இடத்துல சுத்தமாக இருக்கணும், ஏன்னா தொழில்ன்றது பத்தாம் பாவத்தை குறிக்கிறது. இந்த மாதிரியான தீய செயல்களை செய்கிறதுன்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் ஸ்தானம் விலகி நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து விட்டு நடுரோடில் வந்திருக்காங்க. காரணம் வந்து இந்த மாதிரியான காம சிந்தனைகள் இருக்கிறதாலையும் தொழிலை சரியாக பராமரிக்கிறதால தான் வர பிரச்சனைகள். இதுதான் இந்த வஞ்சித தோஷம் அப்படின்றது விளக்குங்க. இந்த மாதிரி வஞ்சித தோஷம் இருந்தது அப்படின்னா என்னென்னலாம் பாதிப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்கும், இல்லைனா திருமணத்தை தடை ஏற்படும், இல்லைனா குழந்தை பெறுப்பை தடுக்குங்க. இது முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண உறவு வந்து முறிஞ்சி வரும், இல்லை யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு திருமண உறவோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு திருமண உறவில் பாதிப்பை ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து குறிப்பாக வந்து நஷ்டம் ஏற்படுங்க. அடுத்தது குழந்தை பெருப்பை தடுக்கும், மற்றும் தீராத கடனும். நிறைய தொழில்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தால் அவங்க தொழிலை இழந்து அசிங்கம் அவமானப்பட்டு தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க தொழில் காணாமல் போயிருக்கு. இதற்கு உதாரணங்கள் பல விதம் இருக்குது. இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச தவறு அப்படின்றதுக்கு விளக்கம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையான பரிகாரங்கள். இது குறிப்பாக வந்து கூட பிறந்த சகோதரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை அணைக்கி வணங்கி அவர்களுக்கு மங்கன பொருட்களை வழங்க வேண்டுங்க. இது குறிப்பாக வந்து வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அணைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மங்கள பொருட்கள்னு ஒன்று ரொம்ப பெரிய விஷயங்கள், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், பூ, ஸ்வீட், மற்றும் வந்து நல்ல ஒரு சாரி, அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள், இதை கொடுத்து அவங்கள வணங்கணும். மூத்த சகோதரியாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து சகோதரிகள் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேறு யாராவது ஏழை பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு சாதம் சாப்பாடு போட்டு இந்த மங்கள பொருட்களை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வஞ்சித தோஷத்துக்கு இதுதான் எளிய பரிகாரங்கள். இது குறிப்பாக எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா தொழில் அப்படின்றதும் நான் அதே மாதிரி நம்மளோட படிப்புன்றது கடமை, இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் எல்லாருமே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான தோஷங்கள் ஏற்படுதுன்னா நம்மளோட படிப்பும் பாதிக்கும், ஏன்னா அந்த காம சிந்தனை கொண்டுகிட்டே போச்சுன்னா அது என்ன பண்ணும், தொழிலை வந்தையோ இல்லை படிக்கிற விஷயங்கள்லையோ பாதிப்பு ஏற்பட்டு படிப்பும் நின்று போயிடும், ரெண்டாவது தொழிலும் கெட்டு போயிடும். முறையான வயசில் கரெக்டான நேரத்தில் திருமணம் ஒன்று ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் இந்த வஞ்சித தோஷம் பற்றிய விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இதை வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலை மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.